இந்த படத்தினுடைய கதையை வந்து டைரக்டர் குகன் சொல்றாரு, கூட தயாரிப்பாளர் மன்சூர் வந்திருக்காரு. பார்த்தா பெரிய செலவா பண்ற ஒரு படம் மாதிரி தெரியுது. என்ன இவ்வளவு பெரிய செலவா ஒரு படம் சொல்றாரு? நான் பிராங்கா சொல்றேன், ஒரு படத்தினுடைய வியாபாரத்தை வச்சுதான் செலவு பண்ண முடியும். பெராண்டா ரேஸ், பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. அந்த வியாபாரங்கிறது பெரும்பாலும் கதாநாயகனுடைய சேலபிரிட்டி, அவங்களுக்கு என்ன வியாபாரம் ஆகுமோ அதை வச்சு தான் செலவு பண்ண முடியும். ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது இல்லையா, அதை வச்சு தான் பண்ண முடியும். இந்த படத்தில் வந்து கதையின் முக்கியமான கதாபாத்திரமாக தம்பி வசந்த் ரவி நானும் இருக்கிறோம். வசந்த் ரவி நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்காரு, நானும் பிஸியாக மாதத்துக்கு ஒரு கூட எனக்கு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. போன மாதம் சிங்கப்பூர் சரவணன், அதுக்கு முன்னாடி அண்ணா பூரணி, அதுக்கு முன்னாடி மேன்ஷன் ஹவுஸ்னு ஒரு தெலுங்கு படம், அதுக்கு முன்னாடி ஒட்டானோட மலையாள படம், இப்படி போயிட்டு இருக்குது. இருந்தாலும் கூட தனிப்பட்ட பிசினஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. இதை குகன் சொல்லும் போது ஒரு டைரக்டர் எப்படி வேணாலும் ஆசைப்படலாம், ஆனால் இதை வந்து செலவு பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும். மன்சூர் சார் வந்து புது ப்ரொடியூசர், எனக்கு இதுக்கு முன்னாடி அவர் பழக்கம் இல்லை, எப்படி செலவு பண்ணுவாரோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம். நான் அந்த பாகுபலி ஷூட்டிங் போனப்போ தான் நான் பார்த்தேன், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஒரு கேமரா இருக்கும், கிரேன் இருக்கும், ட்ராலி இருக்கும், ட்ராக் இருக்கும், லைட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும். பாகுபலி ஷூட்டிங்கில் தான் போனால் புல்டோசர் ஒரு சைடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஒரு பெரிய கிரேன் வந்து கல்லெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கு. என்னடா அது, படம் எடுக்கிறாங்களா இல்லை ஏதாச்சும் டேம் கட்டுறாங்களாங்கிற மாதிரி இருந்தது பாகுபலி லொக்கேஷனுக்கு போனேன். அதுக்கப்புறம் அதே அட்மாஸ்பியர் வாகமானல் தான் இந்த படத்துக்கு பார்த்த வெப்பனுக்கு போனால் இதே மாதிரி ஒரு புல்டோசர் நிற்குது, என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கிரேனை தூக்கி. என்னப்பா நம்ம என்னமோ நினச்சி இந்த ப்ரொடியூசர் மன்சூர் வந்து இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறாரு, அவருக்கு இருக்கிற அந்த குகனுடைய ஸ்கிரிப்ட் மேலே அவருக்கு இருக்க தைரியம் தான். உண்மையிலேயே நீங்கள் கமலா தேட்டர்லேயும் சத்யம் தேட்டர்லேயும் அங்கேயும் இங்கேயும் வச்சு பேனர் கொடுத்த வாடகையில் இன்னும் நீங்கள் ரெண்டு படம் எடுத்துருக்கலாம். நானே சொல்லுவேன், குகன்கிட்டையும் கூட சொன்னேன், எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிகிட்டு இருக்காரு. பொதுவாக வந்து நடிகர்கள் வந்து என்னப்பா ப்ரொடியூசர் சரியாகவே செலவு பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினைப்போம், ஆனால் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறாருங்கிற மாதிரி நினைக்க வச்சு வர மன்சூர். இந்த படத்தினுடைய ஹிந்தி டப்பிங்க்கு இன்னும் டப்பிங்கே பண்ணல, இனிமேல் தான் பண்ண போறாரு. தமிழும் தெலுங்கும் தான் டப்பிங் பண்ணியிருக்காரு. ஹிந்தி டப்பிங்க்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே பாம்பேல பெரிய பிரீமியர் ஷோல நடத்தி காட்டிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் இந்த கதைக்கு கிடைச்சது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இது வாயில வட சுடுற கதை இல்லை, இது வந்து விஷுவல வட சுடுற கதை, அதனால அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நம்ம இயக்குனர் சங்க தலைவர் ஆர்வி உதயகுமார் வர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு சங்கத்துக்கு தலைவராக இருந்தால் அதை எடுத்து நடத்தணும், நடத்துறதுல வந்து சலிப்பே வரக்கூடாது, அந்த சலிப்பு உங்களுக்கு வரதே இல்லை. நீங்கள் ஏன்னா உங்களோட நான் புரியமான படத்தில் ஒர்க் பண்ணிக்கிறேன், எத்தனை படம் புரியமான படத்தில் சிவாஜி சார் வேறு இருக்கார். சிவாஜி சார் வந்து அவ்வளோ பெரிய நடிகர், உதயகுமார் வந்து அப்போ சின்ன பையன் இல்லையா, 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சா. புதியவனை வந்து ஒவ்வொரு தடவை வந்து சிவாஜி சார் கேட்பார், கரெக்டாக நடிச்சேனாப்பா அப்படி. அவர் அப்படியே கூச்சப்படுவார் உதயகுமார் சார், என்னப்பா இவ்வளோ பெரிய நடிகர் வந்து. அவர் அப்போ தான் நானும் அவரும் ஒரே காலேஜ் ஜூனியர், பாட்னி, நானும் பாட்னி மேஜர், அவரு உதயகுமார் பாட்னி மேஜர். அந்த மாதிரி நடந்த விஷயங்கள் ஏதாவது. என்னுடைய நண்பர் விஜயகாந்துக்கு எத்தனையோ பாட்டுகள் இருக்குது, ஆனால் அந்த ஒரு அருமையான பாட்டு எழுதுனது வந்து உதயகுமார் தான். சின்ன கவுண்டர் படத்தில் வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனேனா, எங்கே போனாலும் அவர் நினைவாக ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம்னா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே தான். அதுக்கு உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெராண்டா ரேஸ், பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. Thank you.